ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுசி கார்டனிங் தமிழ் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆஃப்னி நாம் இந்த பதிவில் செம்பருத்தி பூச்செடியில் அதிகப்படியான பூக்களைத் தோற்றுவிக்கக்கூடிய ரெண்டு இலகுவான டிரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஃபர்டிலைசர்ஸையோ உரங்களையோ பற்றி இல்லை அந்த ரெண்டு ட்ரிக்ஸும் ரெண்டு வழிமுறைகள் இந்த ரெண்டு ட்ரிக்ஸையும் நீங்கள் தொடர்ந்து டெய்லி ஃபாலோ பண்ணிங்கண்டா உங்களோட செம்பருத்தி செடி அதிகப்படியான பூக்களை உங்களுக்கு கொடுக்கும் செம்பருத்தி பூச்செடியில் பூத்த பூக்களை அந்த பூ மரத்துலேருந்து உதிர்றதுக்கு முதலே நீங்கள் பறிச்சிடுங்க அப்படி பறிச்சிங்கண்டா அந்த பூக்களில் விதைகள் உருவாகாமல் இருக்கும் அதால் தாவரத்தோட சக்தி சேமிக்கப்பட்டு அதிகப்படியான பூக்களை கொடுக்கும் ரெண்டாவது ட்ரிக்ஸ் ஏதெண்டா தாவரத்தில் இப்போ நீங்கள் பார்த்தா விளங்கும் இந்த தண்டில் ஒத்த ஒத்தையாக தனித்தனியாக இருக்கிற இலைகளை பிச்சு விடுங்க இப்போ நான் பிக்கிற மாதிரி பாருங்கள் தனியே ஒரு இலை மட்டும் இருக்கிற இடங்களில் வர இலைகளை பிச்சு விடுங்க அப்படி பிச்சு விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து புது துளிர் வரும் புது துளிர் வரும்போதே மொட்டுக்களோட சேர்ந்து வரும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது விளங்கும் நான் அந்த இலைகளை பறித்து விட்ட இடத்துலேருந்து புது புது துளிர்கள் வந்திருக்கு கூடவே மொட்டுக்களும் சேர்ந்து அந்த இடங்கள்ல இருந்து வந்திருக்கு உங்களோட செம்பருத்தி செடி முழு சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தா நான் சொன்ன ட்ரிக்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அதிகப்படியான பூக்களை உங்களோட செம்பருத்தி செடி கொடுக்கும் நம்ம மரத்துல பூக்கள் குறைவா இருக்கி மொட்டுக்கள் அதிகப்படியா இருக்கி அதுக்கு என்ன என்றால் எங்க ஊர்ல தொடர்ந்து நல்ல மழை இப்ப வெயில் வர தொடங்கி ஒரு ரெண்டு நாளத்தான் ஆகுது அதால தான் அந்த இடங்கள்லேருந்து தான் புது மொட்டுக்கள் வைக்க தொடங்கிறீங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக பூ அரைக்கும் இந்த ரெண்டு ட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோட கூடவே அந்த தாவரத்தோட வேற சுற்றி இருக்கிற மண் பகுதியையும் ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சு நல்லா கிளறி விடுங்க அப்படி நீங்கள் அந்த இடத்த சுற்றி கிளறி விடுறதால அந்த இடத்துல காணப்படுற வேர்களுக்கு ஆக்சிஜன் அளவு அதிகமாக கிடைக்கும் இதால் அந்த தாவரம் அதிகப்படியான பூக்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கூடவே அந்த மேல் மண்ணை நீங்கள் கிளறி விடுறதால அந்த இடங்களில் காணப்படுற நுண்போசனை மூலக்கூறுகள் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அந்த தாவரத்துக்கு எல்லா இடத்தையும் ஈவினாக போய் சேரும் நீங்கள் செம்பருத்தி செடியை ஒரு தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா சில நேரங்கள் அதிகப்படியான நீர் ஊற்றி ஓவர் ஓட்டரிங்காக இருக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த மேல் மண்ணை நீங்கள் கிளறி விடுறதால அதில் காணப்படுகின்ற அதிகப்படியான ஈரப்பதம் காய்வதற்கும் வசதியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க் யூ